ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வினிதாஸ் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, காய்கறியே இல்லாமல் நம்ம எப்படி குருமா செய்யலாம். அதுவுமே இந்த குருமா பார்த்திங்கன்னா, நம்ம லேட் நைட்டில் எங்கேயாவது இந்த ரோட் சைடில் சாப்பிடும்போது இட்லி தோசைக்கெலாம் தொட்டுக்கு கொடுப்பாங்க. ஸோ சூப்பராக இருக்கும். பட் நம்ம அவங்கக்கிட்ட கேட்கும்போது எப்படி இதை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. தொழில் ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அது சொல்ல மாட்டாங்க. ஸோ நான் இப்போ உங்களுக்கு அதை செஞ்சு காட்டுறேன், எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா பல்லாரி வெங்காயம்தான், அது நம்ம பொடிசாலாம் கட் பண்ண தேவையில்லை. ஸோ நல்ல ஒரு மீடியம் சைஸில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி, நான் பார்த்திங்கன்னா நாட்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். நாட்டு தக்காளி 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, இந்த மாதிரி அதுவும் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் காரத்துக்கு ஒரு 7 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம பார்த்திங்கன்னா இதில் மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறோம். ஸோ பச்சை மிளகாய், மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4 பூண்டு, ஒரு 7-8 முந்திரி, இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாத்திரம் வச்சுட்டு, பாத்திரம் சூடானதும் நான் ஃபஸ்ட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் போட்ட பிறகு கொஞ்சம் லைட்டாக கலரி விட்டுக்கலாம். ரொம்பலாம் வதங்க தேவையில்லை. இதை பார்த்திங்கன்னா நம்ம மிக்சியில் தான் போட்டு அரைக்க போகிறோம். ஸோ ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக மட்டும் இதை ஹீட் பண்ணிக்கலாம். இது கூடவே இப்போ நம்ம தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் போட்டுட்ட பிறகு இது ரெண்டுத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இது லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க, ரொம்ப வதங்கணுன்னெலாம் அவசியம் இல்லை. லைட்டாக வதங்கினா போதும். இப்போ பச்சை மிளகாய் போட்டு கலரிக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். முந்திரி பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்கப்புறம் நமக்கு குழம்பு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திக்கு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். ஸோ அதனால் முந்திரி நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, 2 ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன் குழம்பு மிளகாய் பொடி. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம பார்த்து தான் ஆட் பண்ணணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு 7-8 போட்டிருக்கோம். ஸோ அதனால் மிளகாத்தூள் கொஞ்சம் பார்த்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட பார்த்திங்கன்னா நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட கசகசா இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா கசகசா ஆட் பண்ணலை. ஸோ நான் அதனால் முந்திரி நிறைய ஆட் பண்ணியிருக்கேன் இதில். இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். இப்போ ஊற்றிட்டு அதையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே கலந்து விட்டாச்சு. இப்போது குக்கரை மூடி போட்டுட்டு இது பார்த்திங்கன்னா ஒரு 3-4 விசில் வரட்டும். ஸோ இப்போ நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம். இந்த கேப்பில் நான் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது 1/2 அளவுக்கு தேங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். எப்போவுமே நான் தேங்காய் அரைக்கும்போது தேங்காய் மேலே இருக்கிற அந்த பிளாக் கலரில் இருக்கிற அதை கட் பண்ணிவிட்டு வெறும் தேங்காய் மட்டும்தான் எடுத்து அரைப்பேன். அப்போ தான் நமக்கு நல்லா நைஸாக அரைப்படும். ஸோ நான் இப்போ தேங்காய் கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு சின்ன பட்டை துண்டு ஆட் பண்ணியிருக்கேன், அது கூட 2 லவங்கம், இது எல்லாமே போட்டு இப்போ நல்லா நம்ம இதை நைஸாக அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு. அவ்வளோதான், தேங்காய் அரைச்சாச்சு. ஸோ இந்தளவுக்கு நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா விசில் வந்துடுச்சு. வந்துட்டு குக்கருமே ப்ரெஷர் கண்ட்ரோல் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி தான் இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, வடி கட்டிக்கலாம். வடி கட்டிட்டு அந்த தண்ணியை தனியாக வச்சுக்கலாம். அதை நம்ம லாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணும்போது அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் அந்த பச்சை மிளகாய் அதை மட்டும் நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதையுமே நல்லா நம்ம நைஸாக மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். சூடாக அரைக்க வேணாம், கொஞ்சம் ஆறட்டும்.
ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். தக்காளி விழுதுமே நல்லா நைஸாக அரைச்சாச்சு. நம்ம முந்திரி ஆட் பண்ணியிருக்கிறதால நல்லா நமக்கு திக்காக இருக்குது. ஸோ இந்த கலவையை இப்போ இந்த நீரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஜாரில் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்ச விழுது அப்படி கொஞ்சம் நஞ்சம் ஒட்டிகிட்ருக்கோம். ஸோ அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலக்கி நம்ம அதில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம குருமாக்கு தாளிக்க ரெடி பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பாத்திரத்தில் ஆயில் ஊற்றிட்டு ஆயில் நல்லா சூடானதும் இது கூட நம்ம பட்டை லவங்கம் கொஞ்சமாக கல்பாசி இதெல்லாமே போட்டுக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். வதக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் மட்டும் போதும். இதில் பச்சை மிளகாலாம் ஆட் பண்ண தேவையில்லை, ஏன்னா நம்ம ஆல்ரெடி நிறைய பச்சை மிளகா போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் மிளகாத்தூளும் நிறைய போட்டிருக்கோம். ஸோ நம்ம இதில் பார்த்திங்கன்னா வெறும் வெங்காயம் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கருவேப்பிலை கொஞ்சமாக ஸ்பைசஸ்ஸு அதுக்கப்புறம் சோம்பு மட்டும் போதும். வெங்காயம் ஆட் பண்ணிட்ட பிறகு இது நல்லா வதக்கிக்கோங்க. அதாவது வெங்காயம் நல்லா சுருள சுருள வதங்கணும். ஸோ அது வரைக்கும் நல்லா நம்ம இதை வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இது கூட நம்ம அந்த குருமாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ போட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒன்ஸ் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுடலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கட்டும், ஏன்னா நம்ம தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஸோ இப்போவே நல்லா கொஞ்சம் திக்காகட்டும், நல்லா கொதிக்கட்டும். நம்ம இதை க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா கொதிச்சிருக்கு குருமா. ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதை செய்யும் போதே பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்மெல்லு அப்படி வரும், அவ்வளோ ஸ்மெல்லாக இருக்கும். பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம இது கூட தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தேங்காய் ஊற்றி செய்கிற எந்த குழம்புமே ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, ஏன்னா ஒரு மாதிரி திரிஞ்சு போகிற மாதிரி ஆகிடும். ஸோ தேங்காய் ஊற்றிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் மட்டும் இது நல்லா கொதிக்கட்டும். ஸோ நம்ம இப்போ மூடி போட்டுடலாம். அவ்வளோதான், அட் லாஸ்ட் நம்மளோட ரோட் சைட் குருமா ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஸ்மெல்லாக இருக்குது இது செய்யும் போதே. ஸோ நம்ம இது மேலே கொத்தமல்லி தழை தூவி இதை இறக்கி வச்சுக்கலாம். இட்லி தோசைக்கு ஏற்ற ஒரு சூப்பரான சைடிஷ் ரெடி ஆகிடுச்சு. எப்போவுமே சாம்பார் சட்னி அந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறத விட இந்த மாதிரி புதுசாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்க அண்ட் ஹஸ்பண்டும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க.